மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. முன்னெல்லாம் வந்து படங்களில் ஓரங்க நாடகம்னு வந்துட்டு இருந்தது, உனக்கு ஞாபகம் இருக்கும் என்னமோ. அதாவது சாக்ரட்டிஸ், அசோகன், அனார்கலி, வரிசையெல்லாம் சிவாஜி சார் பண்ணது தான். அதில் ராஜாராணி பற்றி நீ பேசின இல்லையா, பீம்சிங்குடைய ரெண்டாவது படம். சேரன் செங்கட்டு ஒன்று ஒரு ஓரங்க நாடகம் பண்ணார், ஒரே ஷார்ட், ஐ திங்க் 9 to 10 minutes. அந்த இலக்கணத்தமிழ் அதை பேசி ஃபுல்லாக மூமெண்ட்டில், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அது யாரும் செஞ்சதாகவே தெரியாது. ஒரு அமேசிங் இது. நீ அது உனக்கு பார்த்துருக்கியா, ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஒரே ஷாட்டில் அதை செஞ்சாருங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் நான் என்ன பயங்கர சிவாஜி வெறியனாச்சே. உள்ளே போந்து நம்ம லெனின் சார்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டே, இது பீம்சிங்கே சொன்னி அசந்து போன விஷயம். அன்றைக்கெல்லாம் லைவ் ரெக்கார்டிங் ஸ்டே ஷார்ட்லேயே எடுத்தால் தான் முடியும், டப்பிங் கிடையாது இந்த மாதிரி. ஸோ லைவாக எடுத்திருக்காங்க அந்த 10 நிமிஷம் ஷார்ட்டை. எடுத்து முடிஞ்சப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் சொல்லியிருக்காரு, அதாவது நடந்து நிறைய ஆக்ஷன்ஸோட குனிஞ்சு இப்படிலாம் பேசியிருக்காருங்க, ஒரிஜினல் ரெக்கார்டிங் சரியாக வரலைங்க, மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னார். எது 570 அடி ஷார்ட்டை மறுபடியும் ஸ்பாட்டில் மைக்கு முன்னாடி பேசுகான்னு சொன்னார். ஹலோ ஹவ் ஆர் யூன்னு இப்போ நான் பேசினா ஒரு நிமிஷம் கழித்து கேட்டால் ஹலோ ஹவ் ஆர் யூ மாதிரி தான் வரும், சிங்க் ஆகாது. ஆனால் பீம்சிங் சொல்லி கண்ணீர் விட்டு வியந்து போனாராம். மறுபடியும் அவர் அந்த வெறும் மைக்கு முன்னாடி பேசி 570 அடி டப் பண்ணி அங்கே கொண்டு போய் எடிட்டிங்கில் சிங்க் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்ட் வேர்ட் டு வேர்ட் சிங்கிங் இருந்திருக்குது. இது கற்பனை அல்ல, பீம்சிங்கின் வாரிசு லெனினிடம் சொன்னது. பீம்சிங் அசந்து போயிட்டாராம், அந்த மூவி ஆளால் அதை திருப்பி 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 போட்டு பார்க்குறாராம். இது தப்பாச்சே, இந்த மாதிரி சிங்க் வராதேன்னு. சிங்க் வராதுங்க நியாயமா? சிவாஜிக்கு சிங்க் வரும், எல்லாம் வரும், நமக்கு வராது, அவ்வளோதான் விஷயம். அது 570 அடி பர்ஃபெக்ட் சிங்கில் பேசியிருக்கார். அப்படி ஒரு அற்புதமான கலைஞனுக்கு தான் இன்று பாராட்டு விழா நடக்கிறது. அடுத்து பார்த்தால் பசி தீரும்ங்கிற படத்திலேயே இன்னொரு கேள்வி பதில் பாட்டு, கொடியை சைந்ததும் காற்று வந்ததாங்கிற பாட்டை நம்ம இளம் பாடகி சைந்தவி பாட போகிறா. அவங்க கூட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்எஸ் வாய்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு தானே பாடணும்னு வந்தார் நம்ம எஸ் என் சுரேந்தர் அவர்கள். நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததும் கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. Thank you.
வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.